பிஎஸ்சி ஏஎன்டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி விஎல்எஸ்ஐ டிசைன் அக்ரிகல்ச்சர் மற்றும் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் போன்ற கோர்ஸ்களில் சிறந்த வேலை வாய்ப்புடன் பட்டம் பெற ஜேஎன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டோனமஸ் சென்னை. கவுன்சிலிங் கோட் 1126. தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். கோவை செட்டிப்பாளையத்தில் கிண்டி கூட்டணி சார்பில் வெள்ளிக்கிழமை மாலை நடந்த பொதுக்கூட்டத்தில் திமுக வேட்பாளர்கள் கணபதி ராஜ்குமார், ஈஸ்வரசாமி, காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி ஆகியோரை ஆதரித்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி, தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் பேசினர். முன்னதாக அந்த நிகழ்ச்சிக்கு வந்த ராகுல்காந்தி வழியில் கோவை சிங்காநல்லூர் காமராஜர் சாலையில் ஓர் இனிப்பகத்தில் மைசூர் பாக் வாங்கினார். கடை அவர் சென்ற சாலையின் எதிர்ப்புறத்தில் இருந்ததால் ராகுல்காந்தி சாலை தடுப்பை தாண்டி சென்று கடையில் இனிப்புகளை காசு கொடுத்து வாங்கிக் கொண்டு அதற்கான சில்லறையையும் பெற்றுக்கொண்டார். ஊழியர் ஒருவர் வழங்கிய இனிப்பை ருசித்ததோடு கடையில் இருந்த ஊழியர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். பின்னர் பிரச்சார திடலுக்கு ராகுல் வந்தபோது அவரை முதல்வர் ஸ்டாலின் அரவணைத்து வரவேற்றார். அப்போது அவரிடம் ராகுல்காந்தி இனிப்புகளை கொடுத்தார். இந்த காட்சிகள் அடங்கிய வீடியோவை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள முதல்வர் ஸ்டாலின், அன்பிற்கும் உண்டோ அழைக்கும் தாய், எனது சகோதரின் இனிய செயலால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஜூன் 4 தேதி அவருக்கு இனிப்பான வெற்றியை தரும் என்று தெரிவித்துள்ளார்.